இரண்டு நாளாக கோல்டு என்று சொல்லக்கூடிய அது ஒரு சிறிய நோய்தான் கோல்டு சளி பிடிக்கிறது என்று சொல்வார்கள் அது இரண்டு நாளாக எனக்கு அந்த பாதிப்பு உண்டு அதுக்காக சில நாட்டு வைத்தியத்தையும் கடைபிடித்தேன் என்னாச்சு தொண்டை தொண்டைக்கெட்டு போச்சு வேறு வழி இல்லாமல் போய் ஒரு மருந்து கடைக்கு போயிட்டு ஏற்கனவே வச்சு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சு அந்த மாத்திரைகள் எல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டுருக்கேன் ஒரு டானிக்கும் கொடுத்தாங்க அதையும் குடிச்சிக்கிட்டுருக்கேன் இப்போ ஓரளவுக்கு அந்த கோல்டு ரன்னிங் நோஸ்னு சொல்லுவாங்க மூக்கு ஒழுதல் அதெல்லாம் நின்று போச்சு குரல் எவ்வளோ பெட்டர் ஆயிடுச்சு அது சரி எப்படி இந்த கோல்டு வருகிறது என்பதற்கு சுவாரஸ்யமான பல தகவல் ஒவ்வொருத்தரும் சொல்வார்கள் அப்படி எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது காற்றில் நுண்ணுயிர்கள் இருக்கிறது அந்த காட்டிலே அது நாம் சுவாசிக்கிறோம் அது பரவிக்கொண்டே இருக்கிறது யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நோயினால் கோல்டு அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அருகாமையில் இருக்க போகும் பொழுது அவர்கள் மூக்கிலிருந்து வெளியிடுகின்ற காற்றானது நமக்குள் வந்து நமக்கு அது வந்துவிடும் நுண்ணுயிர் தான் கண்ணுக்கே தெரியாது அவருக்கு இருக்குதா நமக்கு இல்லையான்னு எப்படி தெரியும் தெரியாது தள்ளி நிற்பது நல்லது ஒரு பக்கம் எப்படி அந்த காட்டில் இருக்கக்கூடிய தொற்று வைரல் வைரஸ் கிருமி நமக்கு மூக்கோழியாக போகிறது முதலில் தொண்டையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது கிச்சு கிச்சு கிச்சுன்னு சொல்லுவாங்களே முதல்ல அங்கே குரகுரப்பை ஏற்படுத்துவோம் அதுக்கப்புறம் நேராக நுரையீரலுக்கு போயிடும் நமக்கு ரெண்டு இறையினர் இறைநூறு நுரையீரல் இருக்குது அங்கே போயிடும் அங்கே போய்ட்டு டெவலப் ஆகிட்டே இருக்கும் அதாவது ஒரு ஒரு நாளில் கோடிக்கணக்கான அந்த வைரஸ் பெருகிக்கிட்டே இருக்கும் ரொம்ப அதிகமாக வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த மூக்கு சளிஃபார்ம் ஆகிடும் ஒழுகிற மூக்கு அந்த இதுவானது நீரானது கெட்டியாக மாறிவிடும் கெட்டியாக மாறும்பொழுது நமக்கு தொண்டையில் அந்த உணர்வு ஏற்படும் அதை மூக்கால் சிந்தினால் போய்விடும் இதற்காக என்ன ஒரு வழிமுறை என்றால் எப்பொழுதுமே நாம் வெளியில் போகும்பொழுது முகக்கவசம் போட்டுக்கொள்வது நல்லது இதைத்தான் ஆதிகாலம் தொட்டு இந்த முனி முனிவர்கள் ஜெயின்ஸ் சமணர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் இப்போவும் நாம் வந்து கொரோனா காலத்தில் எல்லோரும் அதை அந்த முகக்கவசத்தை போட்டுக்கொண்டு தான் சென்றார்கள் மருத்துவமனைக்கு சென்றால் மருத்துவர்கள் அதை அணிந்து கொள்வார்கள் ஆப்ரேஷன் தேட்டரிலும் அணிந்து கொள்வார்கள் எனவே இந்த மருந்து எப்படி வேலை செய்கிறது என்றால் நாம் சாப்பிடக்கூடிய அதாவது விழுங்கக்கூடிய மாத்திரை வயிற்றிலே கலந்து இரத்தத்தில் கலந்து அது எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குகிறது ஆன்டிபாடிஸ் என்று சொல்வோம் அது வந்து என்ன செய்கிறது இந்த கிருமியை அட்டாக் பண்ணி கொன்று விடுகிறது இதுதான் அதில் இருக்கக்கூடிய தத்துவமே இப்படித்தான் நாம் உடலில் ஏற்படுகின்ற கிருமிகளுக்கு நாம் மாத்திரைகளை அல்லது வேறு ஏதாவது மருந்துகளை சாப்பிடுகிறோம் பல வைத்திய முறைகள் இருக்கிறது அதில் ஒரு அலோபதிக் முறை எளிதாக நமக்கு அது குணகுணைக்கும் அதிக நாளாக நமக்கு குணப்படுத்தக்கூடிய சில சித்தா யுனானி ஹோமியோபதி போல மருந்து மாத்திரைகள் இருக்கிறது அவற்றை தொடர்ந்து நாம் வைத்து கொள்ளலாம் தேவைப்படும் பொழுது அதை பயன்படுத்தலாம் என்று சொல்லி நமக்கு கூடிய வரையில் பிறருக்கு வந்துவிட்டால் உடனே நாம் முகக்கவசம் அணிவது நல்லது அவர்களுடன் தொடர்பு கொள்ளாமல் தூரமாக இருப்பது நல்லது இந்த புரிதல் எல்லோருக்கும் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு நான் பாதிக்கப்பட்டேன் எப்போதாவது வருடத்திற்கு ஒரு முறையோ ரெண்டு வருடத்திற்கு ஒரு முறையோ இப்படி வருவது வழக்கம் இப்படி சில சமயத்தில் ஒரே நாளில் சரியாகிவிடும் சில நேரத்தில் இன்று மூன்றாவது நாள் ஓரளவுக்கு எனக்கு குணமாகிவிட்டது தான் நினைக்க தோன்றுகிறது என் குரல் மூலமாக உங்களுக்கும் தெரியும் எனவே நாம் நம் உடலை உடல் நலத்தை பாதுகாப்பது மிக முக்கியம் அதுவே இந்த பதிவின் நோக்கம் இது சரி என்று பட்டால் பிறருக்கு நீங்கள் பகிரலாம் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே